அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்வோம் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய குரல் வினை திட்பம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஆறுநூற்றி அறுபத்தி நான்காவது குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று அழகாக சொல்கிறார் இதில் அந்த சொல்லுதல் யாருக்கும் எளிய அதாவது நாம் சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் சரி இதை எப்படி செஞ்சிடலாம் இதை எப்படி பண்ணிடலாம் இதை எப்படி செஞ்சிருக்கலாம் என்று நிறைய பேர் நாம் ஒரு செயலை செய்யும்போது இப்படி செய்திருக்கலாம் என்று மேற்கோள் காட்டித்தான் சொல்கிறார்களே தவிர அதில் செயல்படுத்தி அதை முடித்து காட்டியிருக்கிறார்களா என்பதுதான் அங்கே முக்கியமான ஒன்று அதைத்தான் திருவள்ளுவர் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்கிறார் இப்போ இதற்கு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அனைவருக்கும் அதாவது பதினொன்றாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு இலவச கல்வி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதை வெளியிட்டது மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டினார் இந்தியாவையே தமிழகம் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் காமராசர் அதுதான் அந்த செயல் தான் தேவை சொல்லுதல் மட்டும் போதாது அதை செயல் வடிவத்தில் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றார் அதே போல அறுபது புதியவர்களுக்கு அறுபது வயதான பிறகு அந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் அளவில்தான் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அதை கிட்டத்தட்ட முப்பது லட்சமாக அதிகரித்தவர் நம் கர்ம வீரர் காமராஜர் அதை செயல்படுத்தி காட்டினார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அறிவித்தார் அறிவித்ததோடு நிற்காமல் அதை செயல்படுத்தி காட்டினார் அந்த செயல்படுத்தக்கூடிய வள்ளுவர் அனைத்தரமாக பதிவு செய்கின்றார் அதே போல படிக்க இயலாத மாணவர்களுக்கு நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தை கொண்டு வந்தவரும் கர்ம வீரர் காமராஜர் தான் அதுதான் சொல்லுதல் யாருக்கும் எளிய இன்று நிறைய அரசியல்வாதிகள் தன்னுடைய சொல்லில் மட்டுமே தங்களுடைய வீரத்தை காட்டுகிறார்களோ தவிர அதில் செயல்படுத்துகிறார்களா என்பதுதான் அங்கே கேள்விக்குறி அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் சொல்லுவதுவரும் நிற்கக்கூடாது இப்படி செய்யலாம் என்று சொல்லுவது மட்டும் பேச்சாகாது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் இப்ப நாம கூட நினை நினைக்கிறோம் புத்தாண்டு வரும்போது இந்த ரெசல்யூஷன் எடுப்போம் காலையில வாக்கிங் போவோம் ஜாக்கிங் போவேன் என் உடம்பை குறைக்க போறேன் இனிமேல் ஜிம்முக்கு போறேன் இப்படி என்று பல வீர வசனங்கள் பேசலாம் ஆனால் செயல் வடிவம் ஆக்கப்படுகிறதா அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதே நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வாயில சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை செயல் வடிவப்படுத்தணும் அதுதான் திருவள்ளுவர் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்கின்றார் மற்றொரு குரலே உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்